அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இறந்தவர் பேரில் யாசின் ஓதி ஹதியா செய்வதும் குர்ஆன் ஓதி ஹதியா செய்வதும் அந்த ஆத்மாவை சென்றடைகின்றன. அந்த ஆத்மா சாந்தி அடைகின்றது. இறந்த பிறகு செய்யும் 40 போன்றவைகளால் ஒன்றும் ஆகப்போவதில்லை என்ற எண்ணத்தில்தான் வஹாபிகள் அதுபோல பேசுகிறார்கள். ஆனால் அதுபோன்று செய்வதில் விஷயங்கள் உண்டு. இறந்த பின் அழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதன் காரணம் அங்கிருக்கும் அந்த ஆத்மாவிற்கு கஷ்டம் ஏற்படும் என்பதே. ரூஹி என்பது எங்கும் நிறைந்தது. நஃப்சு என்பதற்கு எண்ணங்கள் என்று பொருள். மூச்சு இழுக்கிறதும் நஃப்சு தான். நஃப்சு தான் ரூஹை கெடுக்கிறது. ரூஹை ஹவாவுடைய பேராசை நிலையில் பதிய வைத்தல் கூடாது. ரூஹுக்கு இது ஆபத்து. மனிதன் இறந்துவிட்டால் அவனது ரூஹுக்கு எல்லாமே தெரியும். இறந்தவரின் ஆத்மாவால் நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் தான் வீணாக பயப்படுகிறோம். ஆத்மாவிற்கு இளமை முதுமை என்றெல்லாம் இல்லை. எப்போதும் வாலிபத்துடன் தான் இருக்கும். ஆத்மா கஷ்டப்படுவது அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். இறப்பிற்கு பின் ஆத்மா அடையும் அதே கஷ்டத்தை உடலும் அனுபவிக்கும். உடல் இல்லாமல் ஆகிவிட்டாலும் அதன் வடிவம் இருக்கும். இறந்துவிட்டாலும் ஆத்மாவிற்கு அதன் உடலினுடைய சிந்தனை இருக்கும். கனவை உண்டாக்கியது இதை அறிந்து கொள்ளத்தான். எங்கு பார்த்தாலும் ரூஹையே பார்க்கிறீர்கள். சங்கைமிக ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் வுஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அருள்மொழிகளிலிருந்து.